அதுல வந்து சூதாட்டம் இருக்கு, விபச்சாரம் இருக்கு, பயங்கரவாதம் இருக்கு, போதைப்பொருள் இருக்கு அதுக்குள்ள, புரியுதுங்களா? அதனால ஐபிஎல் எல்லாம் வந்து நம்ம இந்திய கலாச்சாரத்துக்கு, தமிழர் கலாச்சாரத்துக்கு எதிரானது. அதே மாதிரி இந்த பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சி அந்த வருடந்தோறும் கமலஹாசன் நடத்திட்டு இருக்கிறார், குடும்பத்தை கெடுக்கிறது. குடும்பத்தோட வந்து அதை வீட்டில் உட்காந்து மக்களை வந்து இந்த கவர்ச்சியாக சின்ன சின்ன பிள்ளைகளையெல்லாம் துணிமணியை போட்டுட்டு அவங்க அதில் வந்து மதக்கலவரத்தை தூண்டுறது, ஜாதி சொல்லி இழிவுபடுத்துறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை மூட்டி விடுறது, என்னங்க 24 மணி நேரம் நடக்கிறத அவங்க வந்து ரகசிய கேமராக்கள் மூலமாக கண்காணித்து, இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான கலாச்சாரம். இந்த பிக் பாஸ் எல்லாம் வந்து அவர் வந்து முதல்ல கட்சித்தலைவரில் நடிகராக இருந்தார், பண்ணிட்டு இருந்தார். இந்த கட்சித்தலைவர் ஆனதுக்கப்புறம் இதை பண்ணுறாரு, அவர் ரொம்ப வருத்தப்படுறார். இது வரைக்கும் திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி 67 அண்ணா வந்தார், அண்ணா வந்ததுலேருந்து இந்த நிமிடம் இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் இல்லைங்களா? திமுக மாற்றி அதிமுக, அதிமுக மாற்றி திமுக இருக்குது. இது வரைக்கும் வந்த முதலமைச்சர்களையே அண்ணாதுரையை விட, கருணாநிதியை விட, ஜெயலலிதாவை விட, எம்ஜிஆரை விட தலைச்சிறந்த ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தது எடப்பாடி, புரியுதுங்களா? மின்வெட்டு இருந்ததா எடப்பாடி ஆட்சியில், தண்ணி பிரச்சனை இருந்ததா எடப்பாடி ஆட்சியில் இல்லைங்களா? அதனால் எடப்பாடியினுடைய ஆட்சி ஒரு அற்புதமான ஆட்சி. மீண்டும் அந்த ஆட்சி, அதிமுகவினுடைய ஆட்சி வரும். அதிமுகவினுடைய பொன்விழா கொண்டாட்டங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆட்சி எம்ஜிஆரை விட அற்புதமான ஆட்சியை தந்தவர். எம்ஜிஆர் ஆட்சியில் கூட ஊழல் இருந்தது, எம்ஜிஆர் ஆட்சியில் கூட பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது, புரியுதுங்களா? ஆனால் எடப்பாடி ஆட்சியில் ஏழை எளிய மக்கள் எல்லாருமே நல்லா இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, மின்வெட்டு இல்லை, நல்லா இருந்ததுங்க. 5 காலம் நல்லாட்சி கொடுத்துருக்குறாங்க. ஊழல் என்ன, திமுக இருந்தாலும் ஊழல் இருக்கும், அதிமுக இருந்தாலும் ஊழல் இருக்கும், அது திராவிட கட்சிக்கு பொதுவானது தானே. 4 தலைவர்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கூட ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் இதுவரைக்கும் வந்த திராவிட இயக்க தலைவர்களிலேயே அண்ணாதுரையை விட சிறந்த தலைவர்கள் இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ். அண்ணாதுரை 1 வருஷம் தான் இருந்தார், அவருடைய ஆட்சியை ஒன்றும் பெருசாக பார்க்க முடியல. கருணாநிதி ஆட்சி ஊழல் ஆட்சி தெரியும் உங்களுக்கு. எம்ஜிஆர் ஆட்சியும் பல்வேறு விதமான விமர்சனங்கள் உள்ளானது. ஜெயலலிதா ஆட்சியும் ஊழல் வழக்கிலேயே தண்டனை, புரியுதுங்களா? ஆனால் இபிஎஸ் ஆட்சி விவசாயிகளின் ஆட்சி, இபிஎஸ் ஆட்சி ஓபிஎஸ் ஆட்சி என்பது சாதாரண ஏழை எளிய மக்களின் ஆட்சி, நல்லா இருந்ததுங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, ரவுடி பயலுக்கு போகிறான், பாத்ரூமில் வடிக்கி விழுந்தான் இல்லையா, இங்கே செல்ஃபோன் திருடிட்டு இருக்கான், இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இப்போ இருக்கிற ஆட்சி சரியில்லை. நான் யூடியூபர்களை ஊடகம்னு நான் சொல்லவே இல்லை, அது சமூக ஊடகம், சோசியல் மீடியா. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து இவங்கெல்லாம் வரமாட்டாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் அண்ணாமலை வந்து பேட்டியில் உட்கார்ந்தாலோ, எச்ராஜா பேட்டியில் உட்கார்ந்தாலோ, அர்ஜுன் சம்பத் பேட்டியில் உட்கார்ந்தாலோ எங்ககிட்ட வந்து விவாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஊடகங்கள் இருக்கிறது அவங்கள நாங்கள் ஊடகவியலாளர்களாக கருதலை. சோசியல் மீடியாக்கெல்லாம் ஒரு ஊடக வடிவம் கொடுக்கணும், அது எங்கள் கருது, நாங்களும் யூடியூபர் தானே. சோசியல் மீடியாக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம், ஒரு வரைமுறைப்படுத்தணும், அதுக்கு நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ முருகன் மந்திரியாக ஆயிருக்காரு முருகன், அது வந்து அந்த நான் அவர்கிட்ட பார்க்கும்போது அதை வலியுறுத்தேன். கல்யாணராமன் அவர்களை கைது செய்ததற்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு முகநூல் பதிவுக்காக இந்த கைது நடந்திருக்கிறது. அதோடு கூட அவரை கைது பண்ண முறை மிகவும் அராஜகமானது. காவல்துறையை ஏவல் துறையாக இன்றைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். தரதரதரன்னு அவரை வீட்டிலிருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அங்கே கேள்வி கேட்ட பாஜகவுடைய மாநில செயலாளர் ஒரு பெண்மணி, என் அன்பு சகோதரி சுமதி அவர்களை அங்கே அடிக்க பாயிறாங்க. ஒரு ஒரு பெண்மணியை என்ன, தமிழ்நாடு போலீஸ் எவ்வளோ நல்ல போலீஸ், உலக புகழ்பெற்ற போலீஸ், இந்த தமிழ்நாடு போலீஸில் திமுக ஆதரவு அப்படிங்கிற போர்வியில் இது மாதிரி செய்கிறது மிகப்பெரிய அராஜகம். அந்த சட்டவிரோதமாக கல்யாணராமன் மீது இத்தகைய நடவடிக்கை எடுத்த அந்த போலீஸார் வந்து அவங்க மேலே அரசாங்கம் உடனடியாக பணி நீக்க செய்யணும். குறிப்பாக சுமதி பாஜக மாநில செயலாளரை அடிக்க பாய்ந்த தரக்குறைவான வார்த்தைகளில் பேசிய அந்த அதிகாரிகளெல்லாம் பணி நீக்கம் செய்ய வேண்டும். இதற்காக இந்து மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டவங்க போடாதவங்க எல்லாருக்குமான ஆட்சிங்கிறாரு. எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குல்ல, ஏன் சீமானுக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா, சாட்டை துறைமுருகனுக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா, அல்லது கல்யாணராமனுக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா? ஒரு முகநூல் பதிவுக்காக போய் இப்படி தரத்தரத்தரன்னு எடுத்துகிட்டு வர்றீங்களே, இது என்ன நியாயம்? அதனால் ஈவேரா குறித்த உண்மைகளை வெளியிடுவதில் நாங்கள் எப்பவுமே அந்த உண்மைகளை வெளியிட்டுக்கிட்டு தான் இருப்போம். இது உண்மை, ஈவேரா இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டான்னு சொன்னது உண்மை, ஈவேரா திராவிட நாடு கேட்டது உண்மை, ஈவேரா பெண்களை அடிமைப்படுத்தியது உண்மை, ஈவேரா சாதிகளை வளர்த்தியது உண்மை, ஈவேரா
தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களை இழிவுபடுத்தியது உண்மை. ஈவேரா தன் வாழ்நாள் முழுக்க தமிழர்களை காட்டுமிராண்டிகள் என்றும் தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்றும் தொடர்ந்து தமிழர்களை அவமானப்படுத்தி ரொம்ப கேவலப்படுத்திட்டு இருந்தார் ஈவேரா. அந்த உண்மையை சொல்கிறோம், அவருடைய பேச்சு, அவருடைய எழுத்து, அவருடைய வாழ்க்கை, அதை எடுத்து சொல்கிறோம். இவங்க ஈவேராங்கிற பிம்பத்தை கட்டமைச்சு வச்சுக்கிட்டு இவங்க வந்து எத்தனை காலத்துக்கு இதை ஓட்டுவாங்கன்னு தெரியல, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நிச்சயமாக நாங்கள் ஈவேரா குறித்த உண்மைகளை வெளியிட்டு கொண்டே இருப்போம்.